துவாரகையின் அரசன் 19 பகுதி. தேவி ருக்மிணிக்கு தாயுள்ளம். தாயுள்ளமே பிறர் துன்பம் காண செய்யாது. இங்கே பாம துன்பப்படுவாள் என்பதையும் ருக்மிணி தேவி உணர்ந்து, ஐயோ அவள் பாவம் எனக்கு வேண்டாம் என்றாள். கண்ணன் அதை வெகுவாக ரசித்தார். ருக்மிணி, உனக்கு மிகவும் பெரிய மனது. என்னை உன் சொத்தாக மட்டும் கருதாமல் மற்றவர்களும் பங்கு போட்டு கொள்ள நீ அனுமதிப்பதை நினைத்தால் எனக்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். பிரபு, தாங்கள் எனக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் சொந்தம். எனக்கு மட்டுமே உரியவர் என்று கூறினால் என்னையே சுயநலத்தில் இருந்து மீட்க முடியாதவர் நீங்கள் என்று நாளை உங்களை ஊர் தூற்றாதா? ருக்மிணி தேவி இறுதியாக கேட்டதே உன்னதம். கண்ணனும் ருக்மிணியை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். இதைத் தொடர்ந்து தேவி ருக்மிணியின் சம்மதத்துடன் கண்ணன் பாமா திருமணம் இனிதே நிகழ்ந்தது. திருமணத்திற்கு வந்த நாரதர், கிருஷ்ண பிரபு, தாங்கள் இப்பிறப்பில் இன்னும் இத்தனை பேருக்கு பதியாகி சிறப்பிக்க உள்ளீர்களோ தெரியவில்லை. ஏனென்றால் உங்கள் மீது மையல் கொள்ளாத ஒரு பெண்ணை நான் இதுவரை கண்டதே இல்லை என்று கூற, நாரதரே, அவர்களின் பக்தியை மையல் என்று கூறி எங்களை சீண்டி பார்க்கிறீர்களா என்று கேட்டாள் ருக்மிணி. இப்படி நீங்கள் கூறிய பிறகே எனக்கும் திருப்தி ஆயிற்று. இந்த கோபம் முக்கியம். அதிலும் தேவி ருக்மிணி பிராட்டிக்கு பெரிய மனதுதான். என் மனதில் பட்டதை கூறிவிட்டேன், பிறகு உங்கள் பாடு என்றார் நாரத மாமுனிவர். கண்ணன் இதையெல்லாம் கேட்காதவர் போல் இருந்தார். சத்ராஜித்து சமந்தகமணி மாலையை கண்ணனின் கழுத்தில் போட்டு, இனிது உங்கள் சொத்து மாமன், நான் சீதனமாய் தருகிறேன் என்றான். கண்ணனும், நல்லது மருமகன், நான் இதை மாமனுக்கே தர விரும்புகிறேன். இதை கொண்டு உங்களை நாடி வருவோரின் துயரத்தை தீருங்கள். அந்த புண்ணியத்தை பிரசேனஜித் ஆத்மாவிற்கு சமர்ப்பணமாக்குங்கள் என்றார். கண்ணன் விருப்பப்படியே சத்ராஜித்தும் அதை ஏற்றுக்கொண்டார். பாமாவும் கண்ணனின் திருமாளிகையில் தேவி ருக்மிணியுடன் ஒற்றுமையுடன் வாழ தலைப்பட்டாள். வனத்திலேயே ஜாம்பவதி தங்கியிருந்தாள். அவள் தியானித்த மாத்திரத்தில் கண்ணனும் அவளை நாடி சென்று தன் கடமையை செய்து வந்தார். சமந்தகமணியால் வந்த பழி நீங்கி அதுவே கண்ணனை பெரிய சம்சாரியாக்கிவிட்டது. இனி ஒரு குறையும் இல்லை என்றே எல்லோரும் நினைத்தனர். ஆனால் குறையெல்லாம் ஒன்று சேர்ந்தது போல அக்ரூரர், கிருதவர்மா, சததன்பா மூவரும் பாமா தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்பதால் சதி ஆலோசனையில் ஈடுபட்டனர். சததன்பா, அக்ரூரரே, சத்ராஜித் நம்மை எல்லாம் சிறு புல்லாக நினைத்து விட்டான் என்றார். எப்போது அந்த பாமா நம்மை இழிவாக பேசினாலோ அப்போதே சிறு புல்லாகி விட்டோம் சததன்பா. விடுங்கள், அதுதான் முடிந்து விட்டது. இனி பேசி என்ன பயன் என்றான் கிருதவர்மா. கிருத்தவர்மா, நீ மானம் உள்ளவன்தானா? அதில் என்ன சந்தேகம் என்றால் எப்படி விட்டுவிட கூறுகிறாய்? உணர்ச்சி வசப்படுவதால் மட்டுமே ஏதும் மாறிவிடுமா சததன்பா? ஏன் மாறாது? ஒன்றுக்கு மூன்று பேரை மணந்த கண்ணன் வீரன் போல வேடம் போடுவாம். நாம் அதை கண்டு எனக்கென்ன என்று இருக்க வேண்டுமா? சரி, கண்ணன் மீது போர் தொடுப்பதாகவே வைத்து கொள்வோம். அதனால் பாமாவை அடைய முடியுமா? மாற்றான் மனைவியை அபகரித்த பாவமல்லவா வந்து சேரும். கிருத்தவர்மா, பாமாவை விட்டு தள்ளு. அவள் மீது மையல் கொண்டது ஒரு காலம். இப்போது அவள் என் எதிரி. அதனால் குறைந்தபட்சம் எதிரிக்கு ஏதாவது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியாக வேண்டும். அப்படி என்றால் கண்ணன் மீது போர் தொடுக்க உத்தேசமா? இல்லை, கண்ணன் பெரும் மாயாவி. தந்திரங்களிலேயே நம்மை தவிடுபொடியாக்கி விடுவான். சத்ராஜித்திடம் இருக்கும் சமந்தக மணியை நாம் அபகரிக்க வேண்டும். மாமனாருக்காக மருமகன் கண்ணன் யுத்தம் புரிய வரமாட்டானா? தாராளமாக வரட்டும். மணி என் வசம் வந்ததும் சகல நலன்களையும் நான் அடைந்து விடுவேன். பின் போருக்கு வந்தாலும் கவலை இல்லை. ஜராசந்தன் பீமனால் கொல்லப்படும் வரை அவனுக்கு பயந்து கொண்டு இந்த கண்ணன் மதுராவை விட்டு ஓடி வந்தவன்தானே. அது பழைய கதை. தன்னால் முடியாததை தந்திரமாக பீமனை கொண்டு கண்ணன் சாதித்ததை மறந்துவிடக்கூடாது. தந்திரம் என்பது கண்ணனுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது சததன்பாவுக்கும் சொந்தம். அப்படியானால் எந்த தந்திரத்தால் சமந்தக மணியை அடைய போகிறாய்? அந்த மணியோடு நான் உன் முன் வந்து நிற்கும் போது அதை தெரிந்து கொள்வாய். என்றால் நீ தனியாக முயற்சி செய்ய போகிறாயா? பிறகு அந்த சத்ராஜித்து பெரிய பலசாலி இல்லை. எனது யுத்தம் கண்ணன் மீது அல்ல, சத்ராஜித் மீதுதான்.
கண்ணன் இதை வேடிக்கை பார்க்க மாட்டான், பாமாவிற்காக களத்தில் இறங்குவான். கிருத்தவர்மா கூறுவதை கேட்டு சிந்தனையில் சததன்வா ஆழ்ந்தபோது வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் அழிந்து போனார்கள் என்ற செய்தி அவர்கள் காதற்கு வந்தது. இதை கேட்டு சததன்வா துள்ளி குதித்தான். இந்த செய்தி கண்ணனை நிச்சயம் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கும். கண்ணனுக்கு இப்போது கை உடைந்தது போல் இருக்கும். கண்ணனும் துவாரகாதிபதியான பலராம சுவாமியும் ஆறுதல் கூற அஸ்தினாபுரம் செல்வார்கள் என்றார் அக்ரூரர். கண்ணனும் பலராம சுவாமியும் ஒரு ரதத்தில் ஏறி கொண்டு ஹஸ்தினாபுரம் புறப்பட்டனர். இதுதான் சமயம் என்று சததன்வாவும் ஒரு கொலை கட்டாரியுடன் தன்னந்தனியாக சத்ராஜத்தை காண புறப்பட்டான். 19 பகுதி நிறைவடைந்தது.